Namudaya taarvil nama nenekkavare thudiyungal avar kiruvai ennum ullathu. Oruvarai periya adhisayangalai seigiravare thudiyungal avar nallavar avar kiruvai ennum ullathu. கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான நல்ல பாடகர் ஞாயிறுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய பாடல்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம். இந்த அருமையான பாடகர் ஞாயிறிலும் உம்முடைய கிருபை எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களோடு இருக்கும். சிறப்பாக எங்களுடைய பாடகர் குழுவை உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் நிரப்பி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. எல்லோரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 783, கீதங்கள் 361, பாமாலை 387 பாடல், ஆ எண்ணில் 100 வாயும் நாவுங்கிற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் நவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். அன்பானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள
தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நம் விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனடியில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமாக. ஜபம் பண்ண கடவும் பாவ அறிக்கை பாடலாக நாம் ஏறெடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்து குறைந்தவனத்திற்கு பாவ மன்னிப்பையும் விமோச்சனத்தையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை அளித்திருக்கிறார். மெய்யாகவே மனம் திரும்பி தம்முடைய சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்யார். ஆகையால் கடைசி நுழைத்ததானது திறக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும்
ini wujudnya lakukan nalaram, masalahamal, persudaman lakum, awar nama ke mianah, manandera mulaiyum, tamudia persudaman lalu cewen mandre, nampri kata Yesus Kristus mulamai, awar eventi kulakadawom. Para mandanggal lirikra, mulaam sabda, mulaam cinta. ஆண்டவரே எங்களுடைய தீரந்தருளும் தேவனே இரட்சிக்கிறவராய் வாழும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் Makin muda betah. Kateri itu diunggal. நின்றவண்ணமாக 24 சங்கீதத்தை பாடலாக பாடுவோம்
அருமட்காரங்கள் முதலாம் வேத பாடம் வாசிச்சு கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 15 அதிகாரம் 1 வசனம் முதல் 13 வசனம் உடைய யாத்ராகமம் 15 அதிகாரம் 1 வசனம் முதல் 13 வசனம் வரை. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம், பார்வனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள், ஆடி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது, கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பயம் என நொறுக்கிவிட்டது, உமக்கு விரோதமாய் எழுமினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர், உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்து திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடி கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார், நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது தொடர்ந்து ஆலய பாடகர் குழுவினர் இரண்டு பாடல்கள் இப்பொழுது சிறப்பு பாடல்கள் பாடப்படும்.
இரண்டாம் வேத பாடம் வாசிச்சு கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:14-21 எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமுற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆலய பாடகர் குழுவினரில் மீண்டும் இரண்டு சிறப்பு பாடல்கள், ஒரு ஆங்கில பாடல் மற்றும் தமிழ் பாடல், இரண்டு சிறப்பு பாடல்கள்.
ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த இந்த பரிசுத்தமான நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்தின் பாடகர் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல பாடகர் குழுவுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அருமையான பாடகர் குழுவிலே பாடுகிற அருமையான பிள்ளைகள், இசைக்கருவிகளை வாசிக்கிற அருமையான பிள்ளைகள், சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய குயர் மாஸ்டருக்காக நாம் அதிகமாக நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிகாலையிலே 4 மணிக்கெலாம் வந்துடுறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து நர்மையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை அவர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நாம் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். தொடர்ந்து பாடகர் குழுவுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சில அறிவிப்புகளை வாசிக்கிறேன். இந்த ஆராதனை முடிந்த உடனே வழக்கம் போல வாலிப பெண்கள் கூடுகை நடைபெறும். காலை 9 மணிக்கு காலை ஆராதனை நடைபெறும். அது முடிந்த உடனே வாலிப ஆண்கள் கூடுகையும் வாலிப ஐக்கிய சங்க கூடுகையும் நடைபெறும். 9 மணி ஆராதனை முடிந்த உடனே 9 மணி ஆராதனையின் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். மாலை 5 மணிக்கு பெண்கள் கூடுகை நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு துதி ஆராதனை நடைபெறும். சகோதரி பெர்லின் ஷீபா அவர்கள் இந்த துதி ஆராதனை நடத்துகிறார்கள். அதே போல் காலை 1 திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளிலே காலை 5:30 மணிக்கு காலை ஆராதனை நடைபெறும். அதேபோல் மாலை திங்கள் மாலை 6:30 மணிக்கு ஜப ஆராதனை, செவ்வாய் மாலை 6:30 மணிக்கு வேதபாட ஆராய்ச்சி வகுப்புகள், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு குணமளிக்கும் ஆராதனை, வியாழன் காலை 5:30 மணிக்கு திருவிருந்த ஆராதனை, மாலை 6:30 மணிக்கு லித்தானிய ஆராதனை, வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கு மன்றாட்டு ஜபம், பிற்பகல் 3 மணிக்கு பெண்கள் இயக்க சங்க கூடுகை, மாலை 6:30 மணிக்கு திருவிருந்தாரம் நடைபெறும். நம்முடைய புத்தாண்டு பரிசு திருமறை தேர்வுக்கான ஒருவரை அந்த விவரங்கள் அடங்கிய அட்டவணை நம்முடைய ஆலய அலுவலகத்தில் உள்ளது. நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். நம்முடைய ஆண்கள் இயக்க சங்க 43வது ஆண்டு விழா வேத வினா போட்டி 25 செப்டம்பர் இந்த மாதம் 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும். திருமறை பகுதி, எபிரேயர், யாக்கோபு நிருபங்கள், சபையார் யாவரும் அதில் கலந்து கொள்ள அன்பு நினைவூட்டுகிறோம். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் 43வது ஆண்டு விழா கன்வென்ஷன் கூட்டம் அக்டோபர் 8-9, அதாவது சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் நடைபெறுகிறது. மாலை 7 மணிக்கு கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெறும். அதில் சகோதரர் ஜான் ஜோசப் அவர்கள் ஆண்டுடைய செய்தியை கொடுக்கிறார்கள். சபையார் யாவரும் அதில் கலந்து கொண்டு அன்றைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறோம். அதே போல் நம்முடைய குடும்ப ஆசீர்வாத கூட்டம் அக்டோபர் 8 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய குடும்ப கூடுகை நடைபெறும். நீங்கள் யாவரும் குடும்பமாக அந்த கூடுகையிலே கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் சகோதரர் ஜான் ஜோசப் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளிருக்கிறார்கள். அன்று மதிய உணவு நம்முடைய திருச்சபை மக்களுக்கு வழங்கப்படும். நண்பர் சுவிசேஷ ஜபக்குள் நடத்தும் மிஷினரி தரிசன ஒளி ஒளி நாடகம் இன்று ஏஎஸ்கேஆர் திருமணம் நடைபெறும். அதே போல் இன்று காலை 10 மணிக்கு ஸ்கேன் குடும்ப கூடுகை நடைபெறும். அசன பண்டிகை ஏலப்பாக்கி கொடுக்காதவர்கள் அதை உடனடியாக கொடுக்கும்படியாக அன்போடு நினைவூட்டுகிறோம். நம்முடைய ஆலய வளாகத்திலே ஒரு ஏடிஎம் கார்டு ஒன்று கீழே கிடந்தது, அது எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. யாராவது தவறி இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறோம். தூய பேட்ரிக்ஸ் இணைப்பேராலயத்தினுடைய வாலிபர் ஐக்கிய சங்க 47வது ஆண்டு விழா கூட்டம் நடைபெறுகிறது. அதனுடைய தலைப்பு ஆயத்தப்படுத்த அதிலே சுவிசேஷகர் சாம் பிரசாத் அவர்கள் அன்றைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளிருக்கிறார்கள். எனவே 24:09 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 3 மணி வரை வாலிபர் எழுப்புதல் முகாம் நடைபெறுகிறது. அதே போல் மாலை கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் அதில் கலந்து கொள்ள நான் மீண்டுமாக அன்போடு நினைவூட்டுகிறேன். கடந்த வார காணிக்கை விவரம், நம்முடைய சங்க காணிக்கை 21,730 ரூபாய், கோயில் காணிக்கை 59,351 ரூபாய், இதர காணிக்கை 30,975 ரூபாய், மொத்தம் 112,056 ரூபாய். கடந்த வாரம் காணிக்கையாக படைக்கப்பட்டுள்ள 2 தங்க டாலர்கள், அதை 4 கிராம் இருக்கும், அதை அடுத்த வாரம் ஏலவிடப்படும்.
நம்முடைய ஆலயத்தின் தேவைக்காக ஒரு கீபோர்டு தேவைப்படுகிறது. நம்முடைய பாடகர் குழுக்கள் அருமையாக பாடி அவருடைய நாமத்தை மேம்படுத்துகிறார்கள். எனவே அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக நம்முடைய கோயர் மாஸ்டர் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது பயன்படுத்துகிற கீபோர்டு மிகவும் பழுதாகிவிட்டது, சரியாக இயங்கவில்லை. எனவே புதிதாக ஒரு கீபோர்டு தேவை. அதனுடைய மதிப்பு 100,000 மேல் இருக்கும். ஆண்டவர்களை ஏவப்பட்டவர்கள் அதை வாங்கி கொடுத்து அந்த பாடகர் ஞாயிறிலே அந்த ஊழியத்தை தாங்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருமண்டலத்தில் இருக்கிற ஒரு அறிவிப்பு. திருமண்டலம், திருமண்டல நிர்வாகம், திருமண்டல நிர்வாகிகள், திருமண்டல நிறுவனங்கள் மீது தொடரப்படும் வழக்குகள் தொடர்புடைய மீதான நடவடிக்கை சார்பாக நமது தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசிக் திருமண்டலம் திருமண்டல நிர்வாகம், திருமண்டல நிர்வாகிகள், திருமண்டல நிர்வாகங்கள் மீது தங்களது உரிமை சார்ந்த நீதி வேண்டுவோர், முதலாவது தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசிக் திருமண்டலம் சட்டங்களில் உள்ள நீதி பரிபாலன அமைப்புகளை பயன்படுத்த வேண்டும், அதற்கு பின்பே நீதிமன்றங்களை நாட வேண்டும். அப்படி தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசிக் திருமண்டலம் நீதி பரிபாலன அமைப்பை நாடாமல் நேரடியாக நீதிமன்றம் செல்வோர்கள் திருமண்டல அடிப்படை நிர்வாக அமைப்புகளில் பங்கு பெற தகுதியற்றவர்கள் என தென்னிந்திய திருச்சபை சட்டம் அத்தியாயம் 11(3) தெளிவாக சொல்கிறது. எனவே நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். இச்சட்டத்தின்படி நேரடியாக நீதிமன்றம் செல்வோருக்கு வருங்காலங்களில் செல்லக்கூடியவர்கள் எந்த ஒரு திருமண்டலங்களிலும் ஆலயத்திலும் எந்த ஒரு சங்கத்திலோ குழுவிலோ பங்கு பெற இயலாது என்பது தெரிவிக்கப்படுகிறது. இது நம்முடைய திருமண்டலத்தினுடைய நிர்வாகஸ்தர் அனுப்பியிருக்கிற கடிதம். ஞாபகார்த்த ஜபக்கூட்டம். திருமதி ஜான்சி ராணி ஒய்ஃப் ஆஃப் சாமுவேல் ராஜா அம்மாவின் 30வது நாள் ஞாபகார்த்த ஜபக்கூட்டம். அவர்கள் இல்லத்தில் வைத்து 192 பிரமத்து விலையில் வைத்து 24/9/2022 அன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும். சபையார் கலந்து கொள்ள அன்போடு நான் நினைவூட்டுகிறேன். நம்முடைய பேராலயத்திலே, இணை பேராலயத்திலே புதிதாக நிர்வாகிகள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். புதிதாக செயலாளராக திரு எடிசன் சாமுவேல் அவர்களும், புதிய பொருளாளராக திரு பி ஜெபசிங் அவர்களும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இவர்கள் கடந்த 12ஆம் தேதி முதல் இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க அன்போடு நான் நினைவூட்டுகிறேன். நம்முடைய இந்த வாரத்திற்கான சத்திய வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5:44 மத்தேயு 5:44 பொருள் வந்து வன்முறை சூழலில் சமாதானம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படையவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு விசேஷ அறிவிப்பு. நமது தூய பேட்ரிக் இணை பேராலயத்திற்கு புதிதாக தலைமை குருவாக வந்துள்ள ரெவரண்ட் ஆர்ஏஜே செல்வின் துறை, உதவி குருவாக வந்துள்ள ரெவரண்ட் எம் காலேத் மேன்சிங் இவர்களை 9 மணி ஆராதனை முடிந்தவுடன் வரவேற்க உள்ளோம். சபையார் அனைவரும் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருநாட்களை ஆசிரிப்பவர்கள், முதலாவது பிறந்த நாட்களை ஆசிரிப்பவர்கள், 18ஆம் தேதி இன்று திருமதி சாந்தா அற்புதராஜ், திருமதி ஏ சாரோன் ஜோனத்தான், கே செகினா மிஸ்பா, மிஸ்டர் பி பிரபாகரன் ஜான், டி மிர்சி பாக்கியவதி, மிஸ்டர் எஸ் டேவிட் நோவா, ஏ லீனா தாமஸ், சி ரேச்சர் ஜெரீன், ஏ ஜேம்ஸ் ஜெனிஸ், ஏ டபிள்யூ ஜெர்லின் ஜோவிட்டா, 19ஆம் தேதி எஸ் ஆல்வின் மனோஜ், திரு எஸ் அலெக்ஸ், ஆர் வி பிரையன் மனோஜ், திரு ஆர் பீட்டர் ஸ்டான்லி, திருமதி ஜே நமிதா தாம்சன், 20ஆம் தேதி பி ஃபெலிக்ஸ் பிரவீன், திருமதி எம் மேரி வசந்தி, திரு ஆர் கிறிஸ்டோஃபர் கிங், மிஸ்டர் செல்வின் பால், திருமதி ஜி கிளாடிஸ் டேவிட், மிஸ்டர் ஏ டேனியல் ராஜ், மிஸ்டர் கே ஏ காட்வின் அன்புகுமார், மிஸ்டர் எம் டெய்லிகேட்,
சிரா ஃபினிக்ஸ், 21ஆம் தேதி, டி பால் டேவிட், திரு சி நவீன் டேனி ஐசக், திருமதி டி மேரி அமுதா, திரு எஸ் பொன் ராஜன் சாமுவேல், திருமதி ஜூலியட் விமலின், திருமதி டி விஜிலா, நிஷா ஷேரன், திரு டி ஜான்சன், மெர்சி, திருமதி பி எஸ் எலிசபெத். 22ஆம் தேதி, எஸ் பெரில், ஆர் சாம், மிஸ்டர் எம் நோவா ஞானவொலி, மிஸ்டர் சி தினகரன் ஜெயபிரகாஷ், திருமதி தங்கக்கனி ஐசக், திரு ஜே எபி ஜேம்ஸ், திரு டி விக்டர் சாம்ராஜ் துரைசிங், திரு கே சக்திவேல், எஸ் சுஜீன். 23ஆம் தேதி, ஆர் ராஜித் நிலன், ஜே மிலிண்டா, ஜே நவீன் தேவசகாயம், ஜே ஜெரோம், மிஸ்டர் எஸ் தாமஸ் ராஜன், திருமதி ஆர் ஹெலன் கிறிஸ்டி, திரு எம் சாலமோன் செல்வராஜ், திரு ஜோன்ஸ் கிங் கிங்ஸ்லி, திரு ஏ எட்வர்ட் ஞானராஜ், ஜே டெய்சி சேரன், ஆர் வினித் கெனிஸ்டன், ஜே ஜெசிகா ஏஞ்சல். 24ஆம் தேதி, டி சாம்சன் பிரவீன் குமார், திரு எம் செல்வன் டேவிட் லிவிங்ஸ்டன், திருமதி எஸ் தீனா நித்யா, திருமதி ஏ விக்டோரியா தனசெல்வி, டி ஜெஃப்ரின் ஜானி, ஜே பெனடிக்டா ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை ஆசரித்தார்கள். இந்த வாரத்திலே திருமண நாட்களை ஆசரிப்பவர்கள், 21ஆம் தேதி, திரு திருமதி ஆர் விமலன் பால் பியூலா அவர்கள், 22ஆம் தேதி, திரு திருமதி சாம்வேல் நிர்வீன்குமார் ஷர்மிளா தேவி அவர்கள், 24ஆம் தேதி, திரு திருமதி ஜி சாலமன் செல்லகுமார் கெப்சிவா, திரு திருமதி ஜான் பிரான்சிஸ், ஏஞ்சலா பிரான்சிஸ் ஆகியோர் இந்த வாரத்திலே திருநாட்களை ஆசிரிக்கிறார்கள். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்ற வேத வார்த்தையின்படி அன்பு பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறோம். பிறந்த நாட்கள் திருநாட்களை ஆசிரிக்கிறவர்களுக்காக இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீ தந்திருக்கிற மகிமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பெயர்கள் வாசித்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அவர்களை இம்மட்டுமாக ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்திருக்கிற வற்றாத நீரூற்றை போல இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகளெல்லாம் தேவனுடைய கிருபையின் சமாதானமும் அவரோடு நிறைவாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே எதிர்பார்த்திருக்கின்ற எதிர்பார்ப்புகளெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். வற்றாத நீரூற்றை போல ஆண்டவர் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீர் பெருக செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிறைவாய் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் தேவ ஆலயத்திலிருந்து அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவ நன்மையினாலே நிரப்பும், ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Thank you.
வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லோரும் நின்ற வண்ணமாக செய்திக்கு ஆயத்தமாகும். ஆராதனை கீதங்கள் 784, கீதங்கள் 362 பாடலை எத்தனை நாவால் பாடுவேன் என் மீட்பர் துதியை என்கிற பாடலை நாம் பாடுவோம். Thank you.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல பாடகர் குழு ஞாயிற்காவுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய திருச்சபையில் ஒரு சிறப்பான ஒரு நாள். நாம் இந்த நாளை நம்முடைய பாடகர் ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். கோயர் சண்டே ஆண்டவர் கொடுத்த நல்ல பாடகர் குழுவுக்காக நான் மீண்டுமாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 1 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வரம் இசை. இசையும் பாடலும் ஆண்டவர் மனுக்குலத்திற்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. எனவே இந்த இசை இல்லாமல் பாடல் இல்லை, பாடல் இல்லாமல் இசை இல்லை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வரும்பொழுதுதான் கேட்பதற்கு அழகாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பாடகர் குழுவினர் சிறப்பாக பாடினார்கள். நான் அதிகமாக அவர்களை பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், கடவுள் இந்த உலகத்திலே மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய தாளந்து, இசைக்கிற தாளந்தை கொடுத்திருக்கிறார். அழகாக பாடல்களை பாடக்கூடிய தாளந்தை கொடுத்திருக்கிறார். தாவீது ராஜாவுக்கு அழகாக இசைக்கருவிகளையும் வாசிப்பார், அழகாக சங்கீதங்களையும் எழுதி பாடினார். நல்ல ஒரு தாளந்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திலே இன்பம் துன்பம் வரலாம், வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், நம்பிக்கை ஏமாற்றம், இப்படி உயர்வு தாழ்வு எது வந்தாலும் நம்முடைய வாழ்விலே பாடல் நம்மோடு கூட இணைந்து வருகிறது. ஒரு பாடல் என்பது மனிதனுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏதோ பாடினோம் என்பதெல்லாம், அந்த நாட்களில் பாடல்லாம், கீர்த்தனைகள், பாமாலைகள்லாம் மனிதனுடைய உணர்ச்சி பூர்வமானது, அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிறந்தது. பல்வேறு விதமான சூழ்நிலைகள் நிமித்தமாக பாடிய பாடல்கள் தான் அந்த அழகான பாடல்கள். இன்றைக்கி வருகிற பாடல்லாம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய வாழ்வில் இந்த பாடல் என்பது இறை பிள்ளைகள், இறைவனுடைய பிள்ளைகள் இறைவனோடு உறவாடுவதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல ஒரு ஆயுதம். ஆண்டவரோடு உறவாடுவதற்காக நிறைய பாடல்களை பாடினார்கள். நம்முடைய தேசத்திலும் எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய புராணங்கள் இருக்கிறது, இதிகாசம் இருக்கிறது, நிறைய நிறைய பாட அவைகள் எல்லாம் எதற்காக? இறைவனோடு தங்களுடைய உறவை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த அருமையான பாடல்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளில் அருமையான பிள்ளைகள் அழகாக பாடி மகிமைப்படுத்தின. காரணம் என்ன? இறைவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக. எனவே அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆண்டவருக்கு அனுதினமும் புதிய புதிய பாடல்களை பாடின செய்ய வேண்டும், அவரை மகிழ்விக்க வேண்டும். அவர் மட்டுமல்ல, புதிய பாடலை பாடும் பொழுது நாமும் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்குள்ளாக மகிழ்கிறோம். உலகத்தில் நிறைய மதங்கள் இருந்தாலும் கூட இந்த கிறிஸ்துவ மார்க்கம் பாடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது. நமக்கு தெரியும், கிறிஸ்துமஸ் கீத ஆராதனை ஒரு டிசம்பர் மாதம் முழுவதும் நினைச்சாங்க, புதிய புதிய பாடல்களை பாடி நினைச்சுகிறார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஞாயிறு ஆராதனையா பாடல், சிறப்பு கன்வென்ஷன் கூட்டமாக பாடல். எனவே பாடல் இல்லாமல் எந்த ஒரு மதமும் கிடையாது. குறிப்பாக நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கம் பாடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிற நம்முடைய முன்னோர்கள் நிறைய பரிசுத்தவான்கள் நிறைய பாடல் நமக்கு எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். நாம் வேதத்தை வாசிக்கிற பொழுது இந்த அருமையான வேத புஸ்தகத்தில் நிறைய இலக்கியங்கள் இருக்கிறது. என்னுடைய கல்லூரி பேராசிரியர் ஐவின் பாலசிங் சொல்லுவாங்க, ஒருவன் ஆங்கிலத்திலே சிறந்த அறிவை பெற வேண்டும் என்று சொன்னால் நீ வேற எதையும் படிக்க வேண்டாம், இந்த வேதாகமம், ஆங்கில வேதாகமத்தை நீ நன்றாக கட்டால் உனக்கு எல்லா லிட்ரேச்சரும் தெரியும், எல்லா விதமான பாடங்களும் தெரியும் என்று சொல்வார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இந்த அருமையான வேத புஸ்தகம் நிறைய இலக்கணங்கள், இது பாடல்கள் இருக்கிறது, விடுகதை இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, இன்னும் புனைவு கதை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய இருக்குது. ஆனாலும் கூட இந்த வேத புஸ்தகத்தில் சிறப்பான முக்கியத்துவம் பாடலுக்கு உண்டு. நமக்கு தெரியும், சங்கீதம் முழுக்க முழுக்க பாடல், உன்னத பாட்டு,
முழுக்க முழுக்க பாடல் எடுத்துக்கலாம். அன்னாளின் கீதம் இருக்கிறது, அதே போல மரியாளின் கீதம் இருக்கிறது, சிமியோனின் கீதம் இருக்கிறது, மூன்று வாலிபர் கீதம் என்று சொல்லி நிறைய கீதங்கள், நிறைய பாடல்கள் இந்த வேத புஸ்தகத்தில். அப்படியானால் வேத புஸ்தகமும் பாடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது. சரி, இந்த பாடல்கள் மூலமாக என்ன நன்மை கிடைக்கிறது? இந்த அருமையான நாளிலும் கூட நேரமாய் கொண்டிருந்தால் மூன்று காரியங்களை விரைவாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நான் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய நன்றியை காட்டுவதற்காக ஆண்டவரை பாடினார்கள். முதலாவதாக எதற்காக பாடுகிறோம்? என் ஆண்டவர் மீதுள்ள விசுவாசம், என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி என்ன செய்யும் நாம் பாடல்களை பாடுகிறோம். சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதங்களின் புஸ்தகம் 13:5, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். என் ஆண்டவர் எனக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் ஐயா, என் ஆண்டவர் எனக்கு நிறைய நன்மை செய்ததினாலே நான் அவரை பாடுவேன். இந்த அருமையான காலைகளில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். யோசித்துப்போ, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இவைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாட வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் கூட யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 15 நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். செங்கல் இருக்கிறது, இஸ்ரவேல் மக்கள் கடந்து போக வேண்டும். பின்னால் பார்வோனுடைய சேனை விரட்டி கொண்டு வருகிறது. என்எஸ்ஏ என்று விழிக்கிற வேளையில் மோசே தன்னுடைய கோலை நீட்டி அங்கே செங்கடலை இரண்டாக பிளக்கிறார். செங்கடல் பிளந்த உடனே இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரையிலே நடப்பது போல அவர்கள் ஆழங்களிலே நடந்து கொண்டு போனார்கள், கரை சேர்ந்தார்கள். பார்வோனுடைய சேனை பின்னால் வருகிறது. நடந்தது என்ன? பார்வோனுடைய சேனை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. 430 ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்த மக்களுக்கு விடுதலை வாழ்வு பெற்று வருகிற வேளையில் தொடர்ந்து நெருக்கங்கள், தொடர்ந்து பாடுகள். பார்வோனை நான் பிடிப்பேன், கட்டுவேன் என்று சொல்லி வீர முழக்கமிட்டு வருகிறார். ஆனாலும் கூட ஆண்டவர் செய்கிறார், இஸ்ரவேல் மக்களை ஒருபொழுதும் கைவிடவில்லை. எனவே அன்பு, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய நெருக்கத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவருடைய ஆண்டவருடைய நெருக்கத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த விடுதலைகளை எண்ணி நாம் நன்றியோடு ஆண்டவரை பாட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கானானுக்குள் போகிறார்கள், அதற்கு முன்பாகத்தான் இந்த அருமையான பாடலை பாடுகிறார்கள். நாம் யாத்திராகவும் 15:1 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். நம்முடைய வாழ்க்கையில் குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே அதைப்பட்டத்தான் அங்கே மிரியாமும் பாடுகிறார். மிரியாமும் அதே யாத்திராகவும் 15:21 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அப்படியானால் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்றியை காட்டுவதற்காக இசைக்கருவிகளை இசைத்து ஆரவாரத்தோடு ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்தார் அல்லவா, அதை நினைத்தேன் செய்கிறார்கள், மகிழ்ச்சியோடு பாடுகிறார்கள். எனவே ஆண்டவருடைய நம்முடைய இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியை காட்டுவதற்காக பாடினார்கள். நாம் யாக்கோபு எழுதிய நிருபம் 5:13 உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். என இஸ்ரவேல் மக்களுக்கு இதுவரைக்கும் மகிழ்ச்சி கிடையாது, அடிமைகளாக இருக்கிறார்கள். பார்வோன் அவர்களை கசைக்கு புணிகிறான், வேதனைப்படுகிறார்கள். ஆனாலும் கூட ஒரு பெரிய விடுதலையை பெற்று ஒருவளை அந்த செங்கடலை கடந்து வந்தபொழுது, பார்வோன் சேனை முழுவதுமாக மூழ்கடிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய மகிழ்ச்சி. மோசே மட்டுமல்ல, இஸ்ரவேல் புத்திரர் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் செய்கிறாங்க, ஆண்டவரை துதித்து பாடினார்கள். எனவே அன்புக்குரியவர்களை பாருங்கள், வலிமையுள்ள பார்வோனின் சேனையை கடலில் மூழ்கடித்து வலிமையில்லாத இஸ்ரவேல் மக்களை கரையேற்றிய கடவுளை துதியுங்கள். வலிமை உள்ளவன் பார்வோன், அவனுக்கு நிகரான வலிமை வேறு யாருக்கும் கிடையாது. பெரிய பெரிய சேனைகளை வைத்திருந்தான், குதிரைகளை வைத்திருந்தான், ரதங்களை வைத்திருந்தான். ஆனாலும் கூட ஆண்டவர் செய்கிறார், அவனையெல்லாம் கடலிலே மூழ்கடித்து வலிமை இல்லாத மக்கள், ஒன்றும் இல்லாத மக்கள் என்ன செய்கிறார்? கிருபையாக பாதுகாத்து கரையேற்றி விட்டார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அற்புதமான செயல். எனவே இதை நினைத்து தான் செய்கிறார்கள், ஆண்டவரை நன்றியோடு பாடுகிறார்கள். சங்கீதங்களின் புஸ்தகம்
136 சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதற்கு மாபெரும் துதி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்த சங்கீதத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை முழுவதும் வருகிறது. நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். 136 சங்கீதம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை சுருக்கமாக கோடிட்டு காட்டுகிறார். அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் அவர் சொல்கிறார், சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிந்தவரை துதியுங்கள், ஒரு கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவருடைய சேனையும் கடலிலே மூழ்கடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எவ்வளவு பெரிய மகிமையான பாட்டு. பொதுவாக இந்த பாடல் வந்து ஒரு பாடகர் குழு பாடக்கூடிய பாடல். ஒரு யூத தேவாலயத்தில் இரண்டு பாடகர் குழுக்கள் இருப்பார்கள். ஒருவர் சொல்வார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அடுத்த குறிப்பு, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர். மற்றொரு குறிப்பு, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய கிருபையை எண்ணி எண்ணி இந்த அருமையான சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்வில் இந்த அருமையான பாடகர் ஞாயிறு கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். நாம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்மைக்கு அடையாளமாக நன்றியோடு நம்முடைய பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தான் இந்த அருமையான பாடகர் ஞாயிறாக ஆசிரியிருக்கிறோம். ஒரு அருமையான பாடல் உண்டு, நன்றியால் பாடிடுவேன் நல்லவர் இயேசு செய்த நன்மைகளின், நன்றியால் பாடுவோம். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி நாம் நன்றியோடு பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த பாடல் நம்பிக்கையின் அடிப்படையில் எழுகின்ற பாடல். கிறிஸ்துவ பாடல் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பாடல். வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது அங்கே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22 அங்கே தாவீது ராஜா அழகாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அவருடைய வாழ்விலே தாவீது ராஜா பாடுகிறார் அந்த பாடலை. நாம் அதே வசனத்தை நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18 அந்த ரூபிரிக்கில் போடப்பட்டிருக்கிற வாசிங்கள். சங்கீதம் 18 அந்த வசனத்திற்கு முன்னால் நான் பார்ப்போம் என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடியது. இங்கே ஒரு ராஜா இருக்கிறார், அவர் ஆண்டவரை துதித்து பாடுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை? வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, பலவிதமான நெருக்கங்கள், ஒருவருடைய சத்துருக்களினால் நெருக்கங்கள், சவுலினால் நெருக்கங்கள், இப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட சூழ்நிலை தான் சிறர் அவருடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அதைத்தான் அந்த 2 சாமுவேல் 22 அதே வசனங்கள் வருகிறது. ஒரு நம்முடைய வாழ்க்கையில் தாவீதுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. அவர் எபிரோனிலே 7 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எருசலேமில் 33 ஆண்டுகாலம் முதல் 40 ஆண்டுகால ஆட்சி. இந்த தாவீதுடைய ஆட்சி 40 ஆண்டுகாலம். அவருடைய ஆட்சியை கூட சொல்லும்போது பொற்காலம் என்று சொல்கிறார்கள். சிறப்பான ஒரு ஆட்சி. ஆனாலும் கூட ஒரு நாளிலே அவருடைய ஆட்சி விழுந்து போய்விடுகிறது. வேதத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அண்டை நாடுகளினுடைய நெருக்கம், உள்நாட்டு மக்களுடைய ஏளனம், தாவீதுடைய பிள்ளைகளால் வந்த பிரச்சனை, அவருடைய மாமனாரால் வந்த பிரச்சனையுடைய பல விதங்களிலே தாவீது நெருக்கப்பட்டான். ஒரு நாளிலே ஆட்சிப்படத்தை விட்டு வெளியே போகிறான். அங்கும் இங்கும் அளந்து திரிகிறான். யாரெல்லாம் அவன் நம்பினார்களோ அத்தனை பேரும் அவனுக்கு நம்பிக்கை துரோகியாக மாறிவிட்டார்கள். அந்த வரையில்தான் இந்த 18 சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்கிறார், அந்த நாம் அந்த வேதத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அவர் சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். 56 சங்கீதம் சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். அதைத்தான் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே 2 சாமுவேல் 2 நாம் வாசிக்கிற பொழுது இவ்வாறாக அந்த வசனம் மாதிரி 2 சாமுவேல் புஸ்தகம் 22 முதலாம் வசனத்தை வாசிங்க. கர்த்த தாவீதை அவனுடைய எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடினப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக பாடுகிறான். ஆண்டவரே, நான் நம்பி எல்லாரும் என்னை விட்டு விட்டார்கள், நான் பெற்ற பிள்ளைகள் விட்டு விட்டார்கள், எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் எதிரியாகிவிட்டான், என் நாட்டு மக்களை 40 ஆண்டுகாலம் ஆட்சி செய்தேனே, அவர்களும் என்ன செய்கிறார்கள், என்னை குறித்து ஏளனமாக பேசுகிறான் என்று சொல்லி பல விதங்களிலே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு தான் இந்த அருமையான சங்கீதத்தை எழுதுகிறார். அங்கே நான் பார்ப்பேன், அவர் சொல்கிறார், கர்த்தரே, நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், நான் நம்பியிருக்கிறவர், என் துருகம் என்று சொல்லி பல விதங்களிலே ஆண்டவரை சிறார் அவர் வர்ணிக்கிறார். அந்த சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. கண்மலை,
கோட்டை, இரட்சகர், துருகம், கேடகம், இரட்சணிய கொம்பு, உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி எனக்கு புகழிடம் சொல்லிக்கொண்டே போகிறார். என் ஆண்டவர் எனக்கு எப்படியெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறார் என்று சொல்லி உலக மனிதர்கள் நம்மை கைவிடலாம், உலக மனிதர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம். ஆனால் அந்த பாடகர் ஞாயிறிலே என் ஆண்டவர் எப்படி தாவீதுக்கு நம்பிக்கையை கொடுத்தாரோ அதே ஆண்டவர் நினைக்கிறார் நமக்கும் நம்பிக்கையை கொடுப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அங்கே நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நன்றாக மனப்பாடமாக தெரிந்த ஒரு சங்கீதம். அங்கே உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வருள் எழுதின கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை நம்பியிருக்கேன் சொல்லுவேன். நம்முடைய சொல்லிக்கொண்டே போன ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கிற தேவன். இந்த அருமையான பாடல் நம்பிக்கையின் சூழ்நிலையிலே பாடுகிறார். நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே இறைவன் மீது நம்பிக்கையாக பாடிய பாடல் தான் இது. நம்ம ஒரு அழகான பாடல் உண்டு, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கை நிறைய பாடல்கள் இருக்குது. எனவே இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். பாடல்கள் நம்முடைய நன்றியை காட்டுவதற்காக இஸ்ரவேல் மக்களும் மோசேயும் மிரியாமும் பாடினார்கள். அதே போல தன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு கர்த்தர் என் நம்பிக்கை என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவர் தாவீது ராஜா பாடினார். மூன்றாவதாக நான் பார்ப்போம் என்று சொன்னால் நெருக்கப்படுகிற நேரத்தில் எழுகின்ற பாடல். வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது சிறன் நம்மை அறியாமலே பாடல்களை பாடுகிறோம். அதைத்தான் வேதத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25 வசனத்தில் அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய பவுலும் சீலாவும் சிறர் தொழு மரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்ம அந்த பகுதியை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவாக பாடுபட்டார்கள் என்பதை அந்த வேதவசனம் சொல்கிறது. அவருடைய வாழ்க்கையில் என்ன சிறர்கள் அவர்கள் இரவு முழு சிறர்கள் அடிக்கிறார்கள், ஆடைகளை கிழிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். என்னென்ன உண்டோ அவ்வளோத்தையும் அந்த அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செஞ்சுவிட்டு சிறர் கடைசியாக தொழு மரத்திலே கட்டி வைக்கிறார்கள். உள்ளத்திலும் சோர்வு, உடலிலும் சோர்வு, அங்கு பார்த்தாலும் வெத்த காயங்கள். அந்த வேளையிலும் கூட பவுலும் சீலாவும் நடுராத்திரி அணிசிறார் கர்த்தரை துதித்து பாடுவதை நாம் பார்க்கலாம். அதுதான் அப்போஸ்தலர் 16:25 வசனத்தில் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பாடினார்கள். கர்த்தரை துதித்து பாடினார்கள், மகிழ்ச்சியோடு இருந்து பாடவில்லை. வள்ளுவர் சொன்னார், இடுக்கன் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது சிரிங்கன்னு. ஆனால் வேதம் சொல்கிற துன்பம் வரும்போது பாடல்களை பாடுங்கள். நீங்கள் துன்பம் வரும்போது சிரிக்க வேண்டாம், துன்பம் வரும்பொழுது ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாடுங்கள் என்று சொல்லி அங்கே நமக்கு வேத புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் நடுராத்திரியே தேவனை துதித்து பாடினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை துதித்து பாட அழைக்கப்படும். நம்முடைய நெருக்கத்தின் வேலையிலே, துன்பத்தின் வேலையிலே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை துதித்து பாட வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 5 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டதில் என்னை விசாலத்திலே வைத்தார். ஆண்டவர் எவன் ஒருவன் நெருக்கப்படுகிறானோ, எவன் ஒருவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய ஆண்டவர், உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய என்பதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாக அறிந்திருந்தான். இந்த பவுலும் சிலவன் சிறர்கள் ஆண்டவரை நோக்கி துதிக்கிறார்கள், தானாகவே சிறைச்சாலை கதவு திறக்கிறது. துதிக்கு ஒரு வல்லமை உண்டு, பாட்டுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஒருவளை பாடல்களை கேட்டால் என்ன செய்யணும்? பிள்ளைகள் கூட தூங்கி விடுகிறது. பாடல்களை கேட்டால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆய்வு, மாடுகள் அதிகமாக பால் கொடுக்கிறதாம். ஒரு பாட்டை கேட்க விட்டுட்டு பாலை கறந்தால் 2 லிட்டர் கொடுக்குற மாடு 3 லிட்டர் கொடுக்கும். காரணம் என்ன? பாட்டு இசைக்கு மயங்காதவனே கிடையாது, இசைக்கு மயங்காதவனே கிடையாது. எனவே ஆண்டவர் அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் சீரார் நீ நெருக்கப்படுகிற வேளையிலே ஆண்டவரை துதித்து பாடுவாய் என்று சொன்னால் அவர் பார்க்குற என் பிள்ளை இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் என்னை துதித்து பாடுகிறானே என்று சொல்லி நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நினைச்சிறார் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு கதை, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் கடந்து செல்வரும். பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞர் இருந்தார். அவரை போல ஈடு இணையான கவிஞர் வேறு யாரும் கிடையாது. அவர் ஒரு பட்டணத்தில் போய் கொண்டிருந்தார். அங்கே ஒரு சிறுவன் ஷூ பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இவருடைய காலை நீட்டவனு ஷூ பாலிஷ் போட்டவனு சொன்னாரான், ஐயா எனக்கு படிப்பு கற்றுத்தரணும்னு சொன்னாராம். உன்னை யோசித்த அருமையான கவிஞர் அவனை வீட்டில் கூட்டு போய் அவனை படிக்க வச்சு இவரை போல ஒரு பெரிய கவிஞராகவும் பாடகராகவும் மாற்றினார். அப்போ சொன்னாரா, நீ எங்கு போனாலும் என்னை உள்ளத்திற்கு பிடித்த பாடல் இது, நீ எந்த இடத்துல போனாலும் அதை பாடணும்னு சொல்லி. ஒரு முறை பெரிய கச்சேரிக்கு போகிறாரு,
நிறைய மக்கள் விருப்பமான பாடல்கள் எழுதி கொடுக்காங்க, எல்லாத்தையும் பாடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் தன்னை ஒரு பெரிய பாடகராக மாற்றி அந்த குருவுடைய பாடலை மறந்து விட்டார். அந்த குரு அந்த கூட்டத்தில் கடைசியாக உட்கார்ந்து கண்களை கொடுத்தாராம். இங்கிருந்த அந்த அருமையான பாடகர் பார்த்தார், ஐயோ என்னுடைய குருவை அந்த மறந்துவிட சொல்லி அவர் கொடுத்த அந்த பாடலை பாடினாராம். அப்பொழுது அவர் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாடல்களை பாடலாம், ஆனால் நம்முடைய குரு ஆண்டவர் அவரை துதித்து பாடுவது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்களும் நானும் அவரை பாடும்பொழுது அவர் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறார், அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. எனவே அன்பானவர் அப்படி நான் அப்படி அந்த அருமையான நாளிலும் கூட இந்த பாடகர் ஞாயிறிலே ஆண்டவர் நமக்கு மூன்று காரியங்களை நினைவூட்டுகிறார். நம்முடைய பாடல்கள் எப்படிப்பட்ட சூழலில் பாட வேண்டும் என்று சொல்லி உண்டு நம்முடைய நன்றியை காட்டுவதற்காக, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியை காட்டுவதற்காக உங்கள் பாடல்களை பாடுங்கள். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு பாடுங்கள். எப்பொழுது நம்பிக்கை இழந்திருக்கிறோமோ அப்பொழுது பாடல்கள் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறது. மூன்றாவது சொல்லுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நம்ம நெருக்கப்படுகிற வேலையிலே நாம் ஆண்டவரை பாடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். திரி ஏக துதிக்காக எழுந்து நிற்போம். ஆராதனை கீதங்கள் 120, கீதங்கள் 422, தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்கிற பாடலை பாடுவோம்.
ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை நாம் படைப்போம். கர்த்தர் கொடுத்த நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் எண்ணி தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவருக்கு தோத்திர கணிப்படி தன்பு பிள்ளைகளுக்காக புதிதாக பிறந்த நாளை காண செய்தார், புதிதாக திருமண ஆண்டை காண செய்தார், கர்த்தருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வித்தார், எங்களையும் மட்டும் ஆண்டவர் வழி நடத்தினார் என்று சொல்லி அருமையான பிள்ளைகள் படுத்த எல்லா காணிக்கைகளையும் சிறப்பாக நம்முடைய ஞாயிறு பாடகர் ஞாயிறு இர உணவிற்காக அருமையான பிள்ளைகள் ஜெசுபாலன் கொடுத்த அருமையான கொடுத்த காணிக்கைக்காகவும் நாம் அவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நன்றியோடு படைத்த அந்த காணிக்கைகளையெல்லாம் கர்த்தர் தாமே சுகந்த வாசனை காணிக்கையாக வழியாக அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பலிபீடத்தில் வந்து ஆண்டவர் புதிதாக பிறந்த நாளை காண செய்தார், திருமண ஆண்டை காண செய்தார், ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அருமையான பிள்ளைகள் படைத்த காணிக்கை, பாடகர் குழுவுக்காக அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் படைத்த காணிக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே சுகந்த வாசனை காணிக்கையாக வழியாக அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களெல்லாம் உடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஜபம் என்ன கடவோம், ஆண்டவுடைய சமூகத்திலே ஜெபிப்போம். இம்மட்டும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் வருகிற காலங்களிலும் நிறைவாக ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாக நம்மை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய பாடகர் குழுவை நினைத்து பாடகர் ஞாயிறாக ஆசரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல பாடகர் குழுக்காக உம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதித்து பாடவும் உம்முடைய நாமத்தை மகிழ்வுபடுத்தவும் முத பிள்ளைகளில் தெரிந்து கொண்டிரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஜனத்தை நான் எதற்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எப்பொழுதும் என் துதியை சொல்லி வருவார் என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்வது போல எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய துதியை சொல்லி வருவதற்காக எங்கள் ஆண்டவர் அழைத்த கிருபிக்காக உடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம். என்னுடைய ஆலயத்தில் உள்ள அருமையான மூன்று பாடகர் குழுவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை 5:30 ஆராதனை, 7 ஆராதனை, 9 மூன்று ஆராதனைகளிலும் அருமையான பிள்ளைகள் பாடி உடைய நாமத்தை மகிழ்வுபடுத்துகிறார்கள். இசைக்கருவில் ஆசிரியர் அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய கொயர் மாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்போடு தனக்கு கொடுத்த பணியை ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாக நிறைவேற்ற தொடர்ந்தவர்களுக்கு நல்ல கிருபையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும். குடும்பத்தின் மக்கள் செய்கிற பலவிதமான கையின் பிரயாசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கைச்சிற வேலைகளை ஆசீர்வதித்தாரும். கிடைக்கக்கூடிய வருமானம் போதுமானதாக இருக்கட்டும். குடும்ப தலைவர், தலைவியர், அருமையான சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயது சேர்ந்தவர்கள், முதியவதில் மக்களுக்கு வேண்டிய அனைத்து கிருபைகளை தாரும். சரீரத்திலே சுகவீனமாக வேலைவானமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர், அவர்களை எல்லாம் இந்த அருமையான வேலையிலே நீர் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை திருமண பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கணிக்காக காத்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசவப்படுகிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாக இறங்கி எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களை எங்கள் ஆண்டவர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். தொடர்ந்து நம்முடைய கிருபையும் பாதுகாப்பும் எங்களோடு தங்கியிருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும். கேட்ட நன்மைகளை தாரும். கேட்க தெரியாமல் விட்டுவிட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஆண்டவர்களுக்கு நிறைவாக கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டிடக்கவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய ஆசீர்வாதம் உங்களோடு எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவுது.
ஆராதனை நிறைவாகும். பின்பு அவனை கீதமாக நாம் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 657 கீதங்கள் 40வது பாடல் எல்லாருக்கும் மா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரேங்கிற பாடலை பாடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் அணிகிற கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நல்ல ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதித்து பாடினார்கள், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். பூலோகத்தில் மட்டுமல்ல பரலோகத்திலும் பாடல் துணித்து கொண்டே இருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் கர்த்தரை பாட வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நன்மை செய்தபடினாலே நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு உம்மை பாட கிருபை செய்யும் ஆண்டவர். அதோடு கூட எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே எல்லாரும் எங்களை கைவிட்டாலும் கூட எங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தாவீதை போல நம்பிக்கையோடு பாட கிருபை செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உலக வாழ்க்கையிலே துன்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள், வியாதிகள் வருகிற பொழுது நாங்கள் அதிகமாக சோர்ந்து போய்விடுகிறோம் ஆண்டவரே. நெருக்கப்படுகிற வேளையிலே நாங்கள் உடைந்து போகிறோம்.
ஆனாலும் நெருக்கத்தின் மத்தியிலே பவுலையும் சீலாவையும் போல நாங்கள் பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். வந்த எல்லா பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்து கிருபைகளையும் நன்மைகளையும் கொடுத்து அனுப்பும். நாங்கள் தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட புகக்கடவோம்.